நம்ம தல அஜித் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்த படங்களில் முக்கியமான படம்தான் பில்லா இந்த படம் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு முன்னாடி தொடர்ந்து ஆழ்வாள் கிரீடம்னு கொஞ்சம் சறுக்கல்ல வந்து அஜித்துக்கு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு இந்த படம் பார்த்திங்கன்னா எயிட்டிஸில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பில்லா படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் ஸோ ஏற்கனவே ரிலீஸான தமிழ் படத்தை அப்படியே இப்போ ரீமேக் பண்ணி ஹிட் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு மாஸ் ஹீரோ நிரூபித்தார்னா அது அஜித் அவர்கள் தான் இப்போது இன்னொரு நடிகர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து அஜித் சாரை வச்சு ஒரு ரீமேக் பண்ண பண்ணணுன்னு ஆசை அதுவும் தமிழ்லேயே வந்த படத்தை பில்லா மாதிரி தமிழ்லேயே வந்த ஒரு படத்தை ரீமேக் பண்ணும் ஆசை அந்த கதை அப்படியே அஜித் அவர்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் நடிகருமான நம்ம மனோஜ் கே பாரதி தான் அவர் தான் தள்ள அஜித்தை வச்சு எங்கள் அப்பாவும் உலகநாயகன் கமலஹாசனும் இணைந்து பண்ண அந்த ஒரு கைதியின் டைரி படம் இருக்குது பார்த்தீங்களா அந்த படம் மாபெரும் வெற்றி படம் அந்த படத்தை இப்போ அஜித்தை வச்சு நான் எடுத்தேன்னா கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்பா மகன் அந்த ரெண்டு கேரக்டர்லேயும் அவர்கள் நூறு சதவீதம் பொருத்தமாக இருப்பார் ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு கைதியின் டைரி படத்தை வந்து நம்ம தல அஜித்தை வச்சு நிச்சயமாக நான் எடுப்பேன் அப்படின்னு மனோஜ் கே ஜெய நம்ம மனோஜ் கே பாரதி வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது உணர்ச்சி பூர்வமாக வந்து அவருடைய ஆசையை தெரிவிச்சுருக்காரு ஒருவேளை ஒரு கைதியின் டையில் அஜித்துகள் நடித்தா அந்த கேரக்டர் ஆகுமா கமர்ஷியலாக அந்த படம் இப்போவும் வந்து பழைய கதையாக இருந்தாலும் இப்போவும் அந்த கதை அஜித்துக்கு எடுபடுமா செட் ஆகுமா என்பதை நீங்கள் கவுன்பாச தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வনা.